ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த கற்றாழை ஜெல் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோம். அடுத்து இதில் உள்ள லிக்யூட் வந்து வடிகட்டு நல்லா. இதில் பாருங்கள் ஒரு எல்லோ கலரில் லிக்யூட் மாதிரி ஊற்றுக்கு பாருங்கள். அது ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிடட்டும். நீங்கள் பாருங்கள் அந்த லிக்யூடு பூரா நல்லா வடிஞ்சிட்டு, வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, வெந்தயம் இருக்குது பாருங்கள், இந்த வெந்தயத்தை வந்து இதில் சேர்த்துக்கணும். பாருங்கள் அது ரெண்டாக அப்படியே வகுந்து வச்சுருக்கேன். ரெண்டாக கட் பண்ணி இப்படி நேராக ரெண்டாக வகுந்துருக்கேன். வகுந்து இதில் பாருங்கள் வெந்தயம் வச்சுருக்கேன். வெந்தயத்தை வச்சு இதில் அப்படியே மூடி என்ன பண்ணணும்னா, அப்படியே ஒரு உதை போட்டு அப்படியே கட்டி வச்சிடணும். பாருங்கள் அப்படியே மூடி ஒரு நூலை போட்டு அப்படியே கட்டி நல்லா சுற்றி வச்சிடலாம். சுற்றினதுக்கப்புறம் அது வந்து நல்லா ஊறி இருக்கும். நல்லா ஊறி ஒரு நாள் ஃபுல்லாக அது வந்து ஊறி கொஞ்சம் லைட்டாக முளைச்சி வரும் பாருங்கள். அந்த வெந்தயத்தை எடுத்து நம்ம வந்து நல்லா மிக்ஸி ஜார்லேயோ இல்லை அம்மிலேயோ நல்லா அதை அரைச்சி ஹேருக்கு அப்ளை பண்ணி குளிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபேஷியல் கிரி மாதிரி ஃபேஷ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணால் நல்லா ஃபேஸ் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஹேரில் அப்ளை பண்ணால் நல்லா க்ரோத்தாக இருக்கும். இப்போ வந்து வெயில் காலங்கிறதுனால ஹீட்டான உடம்புக்கெல்லாம் இந்த வந்து நல்லா தலையில் தேய்ச்சி நம்ம குளித்தோம்னா நம்ம வந்து ஹீட்டு வந்து தணியும், ஹேர் வந்து நல்லா வளரும், முடி குட்டுற பிரச்சனையே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் நூல் போட்டு நல்லா அதில் சுற்றி நல்லா டைட்டாக வச்சுருக்கிறேன். இதில் பாருங்கள் வெந்தயம் உள்ளார இருக்குது. இப்போ நல்லா ஊரட்டுங்க. இதில் வந்து வெயிட்டாக நம்ம வந்து வெயிட்டாக அப்போ தான் வந்து முளைச்சி வரும் சீக்கிரம். வெயிட்டாக அப்படியே வச்சிடணும். ஏதாவது ஒரு சீசரையோ இல்லை ஏதாவது ஒரு இஞ்சிக்கல்லோ ஏதோ ஒன்று வெயிட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கூட வெயிட்டாக அதில் வச்சிடணும். வச்சு நாளைக்கு பார்த்திங்கன்னா நாளையில் நாளை மறுநாளும் முளைச்சி வந்துருக்கும் லைட்டாக. அந்த முளைக்கட்டிய வெந்தயத்தை நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து அதை கொஞ்சம் ஆற வச்சு, ஹீட்டோட தலையில் அப்ளை பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஆற வச்சு தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சு பாருங்கள். இப்போ வெயில் காலங்கிறதுனால உடம்பு ஹீட்டெல்லாம் தனியும். அதுக்கு மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை, இந்த வெயிலுக்கு வந்து முடியெல்லாம் கொட்டுது பாருங்கள், அந்த முடி கொட்டுற பிரச்சனை இருக்காது, ஹேர் நல்லா வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.